ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே மற்ற எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. அதே கப்பில் கால் கப் நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். கால் கப் பாசிப்பருப்பு, கால் கப் கடலைப்பருப்பு, கால் கப் வெள்ளை கொண்ட கடலை, கால் கப் பச்சை பட்டாணி, கால் கப் கருப்பு கொண்ட கடலை, கால் கப் பச்சை பயிறு, கால் கப் கேழ்வரகு, கால் கப் கொள்ளு, கால் கப் உளுத்தம்பருப்பு. நான் வெள்ளை உளுத்தம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கிட்ட இல்லை, அதனால தான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வேர்க்கடலை. இது எல்லாமே இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை. இது நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். நான் எப்பயுமே இட்லி மாவு அரைக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுருவேன். இது ஒரு ஓவர் நைட் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். காலைல எஞ்சி பார்த்தோம் நல்லா ஊறி இருந்துச்சு, நம்ம இன்னுமே மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைங்க. கொஞ்சம் லைட்டாக மெஞ்சதும் அது கூட நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள் மாவு நல்லா மெஞ்சிருச்சு. இப்போ மாவு அழிச்சு வச்சிடலாம். இப்போ மாவு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் நம்ம அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்ததுன்னு நம்ம அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதை கொடுத்து நல்லா வதக்கிங்க. இங்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அதுவுமே நல்லதாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம், அதுக்காக தான். தோசைக்கல் வச்சு கல்லில் சூடானதும் நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மெலிசாகவும் ஊற்றிக்கலாம், மொத்தமாக ஊற்றிக்கலாம். இது நான் பாப்பாவுக்கு ஊற்றுறதுனால கொஞ்சம் சின்னதாக ஊற்றி நான் நெய் விட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்ததுமே நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ரெண்டு பக்கம் வெந்ததுமே நம்ம தோசை எடுத்துடலாம். இதுக்கு நான் சைடிஷ் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் தோசை புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.